பிரான்சில் வசிக்கும் ஆசிய நாட்டவர்களுக்கு நெருக்கடி, அனைத்து சமூக உதவிகளை நிறுத்துமாறு கோரிக்கை. பிரான்சில் வசிக்கும் ஏனைய ஐரோப்பியர் இல்லாத நாட்டவர்களுக்கு வழங்கக்கூடாது என பெரும்பாலான பிரெஞ்சு மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பிரெஞ்சு மக்களுக்கு வழங்கப்படும் சமூக உரிமைகள் போன்று ஐரோப்பியர் இல்லாத நாட்டவர்களுக்கு வழங்கக்கூடாது என குறிப்பிட்டுள்ளனர். பிரான்சில் குடியேறிய வெளிநாட்டவர்களால் பிரான்சில் சட்ட ஒழுங்கு சீர்குலைவதாகவும், பயங்கரவாத தாக்குதல் கூட வெளிநாடுகளில் இருந்து பிரான்சில் குடியேறியவர்களால் மாத்திரமே இடம்பெறுவதாக கருத்து கணிப்பில் தெரிவித்தனர். எனவே பிரான்சில் வசிக்கும் ஐரோப்பியர் இல்லாத வெளிநாட்டவர்களுக்கு ஒரே அளவு சமூக உரிமைகள் வழங்கப்படக்கூடாது என கருத்து தெரிவித்துள்ளனர். 10/7 பேருக்கும் அதிகமானோர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளனர். நாட்டினருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். இதையே இந்த சனிக்கிழமை வெளியிட்ட பிரத்யேக கணக்கெடுப்பின் தரவுகளின்படி 73% பிரெஞ்சு மக்கள் சமூக உரிமைகள் ஐரோப்பிய அல்லாத நாட்டவர்களுக்கு இருக்கக்கூடாது என்று விரும்புகின்றனர். இந்த கருத்து கணிப்பை சி நியூஸ் ஊடகத்துக்காக CSA நிறுவனம் கடந்த December 11 மற்றும் 12 மேற்கொண்டிருந்தது. 18 வயதுக்கு மேற்பட்ட 1012 பேர் இதில் பங்கேற்றனர். மாறாக கேள்விக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் 27% ஐரோப்பியரால் அல்லாத வெளிநாட்டவர்களும் பிரெஞ்சு நாட்டவர்களும் ஒரே சமூக உரிமைகளிலிருந்து பயனடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். விரைவாக ஐரோப்பியர் அல்லாத வெளிநாட்டவர்களுக்கு ஒதுக்கப்படும் சமூக உரிமைகள் பிரெஞ்சு குடிமக்களுக்கு ஒதுக்கப்பட்டதைப் போல இருக்கக்கூடாது என்று நம்பும் ஆண்களை விட பெண்கள் சற்று அதிகமாக உள்ளனர். இந்த கணக்கெடுப்பின்படி வயது மற்றும் அரசியல் கருத்துக்கள் தான் உண்மையில் இடைவெளியை அதிகரிக்கின்றன. 35 வயதுக்குட்பட்டவர்களில் 37% மட்டுமே வெளிநாட்டினரும் பிரெஞ்சு மக்களை போன்ற சமூக உரிமைகள் இருக்க வேண்டும் என்று நம்புகின்றனர். இதற்கு இந்த எண்ணிக்கை 50 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினருக்கு கிட்டத்தட்ட பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. 23% மட்டுமே இந்த கருத்தை பகிர்ந்துள்ளனர்.